வணக்க நேர்கடி இல்லை தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழ் வழி ஊடாக இயற்கை வழி என்கின்ற பகுதியிலே பல்வேறுபட்ட பயன்பெறும் தகவல்களை நீங்கள் நாளாந்தம் அறிந்து வருகின்றீர்கள் இதிலே மிக முக்கியமாக இந்த வீட்டுத் தோட்டத்தை பரிமாணத்தை கிட்டு செல்லக்கூடிய பல்வேறுபட்ட பயிர்களையும் நாங்கள் எங்கள் இங்கிலீஷ் மரக்கறிகள் என்று சொல்வார்கள் இந்த கோவா பீட்ரூட் கேரட் முள்ளங்கி போன்றவற்றை இங்கிலீஷ் மரக்கரைகள் என்று சொல்வார்கள் சந்தையிலே வாங்குகின்ற போது இந்த இங்கிலீஷ் மரக்கரைகளை எங்களுடைய வீட்டிலே நட்டு பயன்பெறக்கூடிய தகவல்களை நான் கூறி வருகின்றேன் இன்று இந்த கோவாவை பற்றி நான் கூறியிருந்தேன் உங்களுடைய வீட்டிலே நீங்கள் கோவாவை நட்டு பயன்பெறக்கூடியதாக இருக்கும் ஆனாலும் கூட அவற்றுக்கு பல்வேறுபட்ட நோய்கள் வருவது வழமையாக இருக்கின்றது நோய்கள் வருவது என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகத்தான் இருக்கின்றது ஆனாலும் கூட அவற்றை நீங்கள் எவ்வாறு இயற்கை வழியிலே கட்டுப்படுத்தலாம் என்பது என்பது தொடர்பான விடயங்களை கூறியிருக்கின்றன இந்த வெண் பூஞ்சனம் என்பது இந்த கோவாவை தாக்குகின்ற அதாவது நீங்கள் இலைக்கோவாவை உங்களுடைய வீட்டிலே கோவாவை நடுகின்ற போது வெறும் முக்கியமாக இலைக்கோவாவை நட்டாலும் கூட இந்த வெண்பூஞ்சன நோய் இந்த இலைக்கோவாக்களிலே ஏற்படுவது வழமையாக இருக்கின்றது உண்மையில் இந்த வெண்பு நாங்கள் கோவாவை நட்டு மிகச் செழிப்பாக அவை பருவத்திலே வளர்ந்து வருகின்ற போது உண்மையை உங்களுக்கு கோவாவினுடைய இலைகள் மிகச் செழிப்பாகவும் மென்மையானதாகவும் இருக்கும் கூடுதலாக இந்த பூச்சி புழுக்கள்னாலே தாக்கப்படுவது அதிகமான இந்த கோவா இலைகளில் இருக்கின்ற தன்மையை நாங்கள் காணலாம் இதிலே இந்த வெண்பூஞ்சனம் என்கின்ற நோய் இந்த கோவாவை தாக்குவது அதிகம் வெண்பூஞ்சன நோய் அங்கே வருகின்றது என்று சொன்னால் அங்கே அந்த இலைகளை நீங்கள் நன்றாக அவதானிக்க வேண்டும் மேல் அந்த வீட்டுத் தோட்ட பயிர்களை நீங்கள் அவதானிப்பது என்பது முக்கியம் இலைகளை நன்றாக அவதானித்தீர்களானால் ஆரம்பத்திலே இலைகளிலே நீர்மயமான புள்ளிகள் தோற்றம் பெறுவதை நீங்கள் காணலாம் இந்த நீர்மயமான புள்ளிகள் அங்கே கோவாவிலே தோன்றுகின்றன என்றால் உங்களுக்கு தெரியும் அது வெண்பூஞ்சன நோயினுடைய அறிகுறிகளாக இருக்கும் இங்கே பின்னுக்கு நான் கூறுகின்ற அந்த பரிகாரங்களை நீங்கள் ஆரம்ப கட்டத்திலேயே செய்து கொள்வது மிக அவசியம் ஆகவே ஆரம்ப கட்ட அறிகுறியாக இந்த இலைகள் இந்த வெண்பூஞ்சன நோய் ஏற்படுகின்றது என்று சொன்னால் நீர்மயமான புள்ளிகள் இந்த இலைகளிலே தோன்றுவதை அவதானிக்கலாம் இதன் பின்னர் ரெண்டாவது கட்டத்திலே இந்த வெண்ணிற பூஞ்சன இலைகள் அந்த இலைகளிலே அதனுடைய தண்டு பகுதிகளிலே தோன்றுவதை நாங்கள் அவதானிக்கலாம் வெண்ணிற பூஞ்சன இலைகளை நீங்கள் காணலாம் என்னும் இன்னும் நாள் போக அதனுடைய முதிர்ச்சி நிலையிலே க தண்டு பகுதியிலே கருப்பு நிற வித்திகள் காணப்படுவதையும் நீங்கள் காணலாம் எனவே இங்கே வெண்பூஞ்சன நோய் இவ்வாறு படிப்படியாக குறமடைந்து வருகின்ற போது இவ்வாறான அறிகுறிகள் தோன்றுகின்றன இவற்றையும் நீங்கள் உங்களோட வீட்டிலே இயற்கை வழியிலே கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும் நான் கூறியது போல ஆரம்ப நிலையிலே அதாவது இல்லைகளிலே நீர்மயமான புள்ளிகள் தோன்றுகின்றது என்கின்ற ஆரம்ப நிலையிலே அவதானித்து நீங்கள் நான் சொல்லுகின்ற பரிகாரங்களை செய்வீர்களானால் இதனை கட்டுப்படுத்தி கொள்ள முடியும் மிக முக்கியமாக இந்த வெண்பூஞ்சன பூஞ்சன நோய்கள் கூடுதலாக இந்த பங்கஸ் நாள் ஏற்படுகின்ற இந்த பூஞ்சன நோய்கள் ஈரழிப்பின் கால ஈரழிப்பு தன்மையினாலே அதிகமாக தோன்றுவது தோன்றுவதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஈரழிப்பு மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது எனவே நாங்கள் வெண்பு நீர்மயமான புள்ளிகள் தோன்றுகின்றது என்று சொன்னால் நாங்கள் கூடுதலாக இந்த நீர்பாசன இடைவெளியை அதிகரித்து ஒரு உலர்வு தன்மையை உருவாக்க வேண்டும் ஈர்ப்பாசனை உதாரணமாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் தெளித்தால் அதை உண்டவிண்ட உண்டவிட்ட ஒரு நாட்கள் ஆக்குவது உண்டவிட்ட ஒரு நாட்களுக்கு நீர் அழிக்கணும்னால் அங்கே ஈரழிப்பு அதிகமாக இருக்கின்றதுனா இன்னும் இரண்டு நாட்கள் கழித்து ஓரளவு காய்வனவு தன்மையை கொடுத்து கொடுத்து நாங்கள் நீர்ப்பாசனத்தை வழங்க வேண்டும் இதை விட சிறுநீர் நான் சொல்லி சொல்லியிருக்கிறேன் எந்த ஒரு பயிராக இருந்தாலும் உங்கள் இலைகளில் ஏற்படுகின்ற புள்ளிகள் கரைகளை நீக்குவதற்கு சிறந்த ஒரு பரிகாரமாக மாட்டு இருக்கிறது இருக்கின்றது மாட்டு நீரோடு கலந்து ஓரளவு சிறுவை குறித்து அதனுடைய குறைத்து அதனுடைய இலைப்பகுதியிலே நீங்கள் பூவாளியிலே விட்டு மூட்டிக்கொள்ள முடியும் அல்லது தெளிப்பான்களிலே விட்டு கூட விசிறிக்கொண்டு வந்தீர்கள்னால் இலைப்பகுதிகள் தெளிவாக மிகவும் செழிப்பான இலை இலையாக தோற்றம் வரும் அதே போல் பாலும் பாலும் மேல் விலை கூடியது பாலை கூட நாங்கள் நீரோடு கலந்து தெளிக்க முடியும் அதேபோல வளமே போன்று நீங்கள் இந்த நீரை ஒரு பரிகாரமாக அவனுடைய இலைப்பகுதியிலே தெளித்து வருவீர்களானால் இந்த வெண்பூஞ்சன நோய் நோய் ஆரம்ப நிலையிலே நாங்கள் இதை செய்து வருவோமானால் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து இலைப்பகுதி சில சிறப்பாக இருப்பதை அவதானிக்கலாம் வணக்கம்